விரைவு செய்திகள். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 6000-க்கும் அதிகமான பயனாளிகளுக்கு சுமார் 11 கோடி ரூபாய் மதிப்பிலான அரசின் நலத்திட்ட உதவிகளை மாநில உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி வழங்கினார். மாவட்ட ஆட்சியர் விசாகன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், இந்த மாவட்டத்தில் 200 நியாயவிலைக் கடைகள் பிரிக்கப்பட்டு புதிதாக பகுதி மற்றும் முழுநேர நியாயவிலைக் கடைகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறினார். கூட்டுறவுத்துறை சார்பில் 5500 பணியிடங்கள், உணவு வழங்கல் துறையின் சார்பில் 5000 என தமிழகத்தில் அரசு துறைகளில் 65000 பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். அகலப்பாதை திட்டங்களை முழுமையாக மின்மயமாக்கும் திட்டத்தை இந்திய ரயில்வே தொடங்கியுள்ளது. இதன் மூலம் எரிபொருள் சிக்கனம், நீடித்த செயல்திறன், குறைந்த எரிபொருள் செலவு மற்றும் அந்நிய செலாவணி மிச்சப்படுத்துவதாகவும் அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் மாதம் வரை 851 கிலோமீட்டர் வழித்தடங்கள் மின்மயமாக்கப்பட்டுள்ளதாகவும், நடப்பு நிதியாண்டில் 6500 கிலோமீட்டர் வழித்தடங்களை மின்மயமாக்கவும் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா, பிரேசில், தென்னாப்பிரிக்கா பங்கேற்ற 7வது கூட்டு கடற்படை பயிற்சி தென்னாப்பிரிக்காவின் எலிசபெத் துறைமுகத்தில் கடந்த 10ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை நடைபெற்றது. இந்த பயிற்சியில் ஏவுகணையை தாங்கி செல்லும் INS தர்காஷ், ஸ்டேட்டக் ஹெலிகாப்டர் மற்றும் மார்க்கோ சிறப்பு படைகள் இந்திய கடற்படை சார்பில் பங்கேற்றன. கடல்சார் உறவுகளை வலுப்படுத்துதல், கூட்டு ராணுவ பயிற்சியை மேம்படுத்துதல், கடல்சார் குற்றங்களை முறியடித்தல், கடல் வழியான தொடர்புகளை பாதுகாத்தல் உள்ளிட்டவை இந்த பயிற்சியின் நோக்கமாகும். பாமர மக்களுக்கு விபத்து காப்பீடு திட்டத்தின் பலன்கள் கிடைக்கும் வகையில் அஞ்சலக வங்கி மூலம் விபத்து காப்பீடு திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. தனியார் காப்பீட்டு நிறுவனங்களுடன் அஞ்சலக வங்கி இணைந்து நடத்தும் இந்த திட்டத்தில் 18 முதல் 65 வயது வரை உள்ளவர்கள் சேர முடியும். தபால்காரர் கொண்டுவரும் ஸ்மார்ட் போன் விரல் ரேகை மூலம் 5 நிமிடத்தில் முற்றிலும் டிஜிட்டல் முறையில் பாலிசி வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள விபத்து காப்பீடு, விபத்தினால் ஏற்படும் உயிரிழப்பு, நிரந்தர முழு ஊனம், பகுதி ஊனம் உள்ளிட்டவை இதில் அடங்கும். இந்தியாவில் தயாரான அணுசக்தியால் இயங்கக்கூடிய முதல் நீர்மூழ்கி கப்பலான INS அரிஹந்த் அணு நீர்மூழ்கி கப்பலிலிருந்து இன்று ஏவுகணை சோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டது. வங்காள விரிகுடா கடற்பகுதியில் இந்த சோதனை நடந்தது. அப்போது இலக்கை நோக்கி துல்லியமாக தாக்கி அழித்ததாக பாதுகாப்புத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற அணுசக்தியால் இயங்கும் நீர்மூழ்கி கப்பல்களை வைத்து அமெரிக்கா, ரஷ்யா, பிரான்ஸ், பிரிட்டன், சீனா ஆகிய நாடுகளின் வரிசையில் இந்தியாவும் இணைந்துள்ளது.